அனைவருக்கும் வணக்கம். இந்த அளவுக்கு பிளாக்காக இருக்கிற பர்னரை எப்படி புதுசாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஒரு 4 மாதமாக இதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஒரு கிளாஸ் பவுல் இல்லைன்னா பிளாஸ்டிக் பவுல் எடுத்துகிட்டு நம்ம பர்னரை உள்ளே வந்து தலைகீழாக திருப்பி வச்சுருங்க. ஒயிட் குக்கிங் வினிகர்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். இந்த வினிகரை பர்னர் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. இதை நம்ம 6-8 மணி நேரம் இந்த பர்னரை வினிகரில் ஊற வைக்கணும். நீங்கள் நைட்டு வந்து போட்டிங்கன்னா காலையில் அதை எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே மாறி நல்லா நமக்கு பர்னர் கலர் வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் பயன்படுத்தி சோப்பு இல்லைன்னா லிக்விடை லேசாக ஊற்றி தேய்ச்சிங்கன்னா நல்லா புதுசு மாதிரி ஆயிரும். இதை அப்படியே பயன்படுத்த வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ஃப்ரெஷ் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திங்கன்னா இந்த கலர் வந்து நிறைய நாளைக்கு அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்